மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையான நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவைக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கு விருப்பத்திற்கு ஏற்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படியாக கர்த்தருக்குள்ளே கடிகூறும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபலா ஆர்ஜி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பைபிளுக்கு மரியாதை கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள். இந்த ஆண்டிலே இது நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறோமே என்றால் முதலில் அவருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுவோம், மரியாதை கொடுப்போம். அவர் வார்த்தை என்பது இயேசுவாக இருக்கிறார். இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும், நம்மளே நசுக்கிக்கணும், நம்மளே நொறுக்கிக்கணும், நம்மளே மாத்திக்கணும், நம்மளே மடக்கணும், நம்மளே ஒடுக்கணும். அதுதான் வேதத்திற்கு மரியாதை கொடுப்பது, பைபிளுக்கு மரியாதை கொடுப்பது, வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது, கிறிஸ்துவுக்கு மரியாதை கொடுப்பது. நான் என் சுயமாய் பேசவில்லை, என் பிதா இவைகளை பேச சொன்னாரோ அவைகளையே பேச வந்தேன் என்று இயேசு சொன்னாரே. அப்ப இயேசுவின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து பைபிள் சொன்னபடி நடந்தால் பிதாவை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். மறந்து போய்விட வேண்டாம். நெகேமியா 8:1-12 வசனங்களை ஒரு சுருக்க தியானமாக தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. உங்கள் கைகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகம் வெளியேற பெற்ற புத்தகம் இந்த பைபிள். வாழ வைக்கின்ற ஒரு நூல் இது, வழிகாட்டுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. 119 சங்கீதத்தில் 11-16 வசனங்களை படிச்சு பாருங்க. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சட்டதிட்டங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நெகேமியா 8:1-2 வசனத்தை கவனிப்போம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகி எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசாரியனாகி எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. முதலாவது, கடவுளுடைய வார்த்தையை கேட்க இந்த ஜனங்கள் ஆவல் உள்ளவர்களாயிருந்தார்கள். அதை கொண்டு வாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று அவர்கள் ஆவலாயிருந்தார்கள். நாமும் ஆவல் உள்ளவர்களாய் ஆசை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. எருசலேம் நகரத்தில் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல இந்த காரியம் துவங்குகிறது. நெகேமியா ஒரு முக்கியமான காரியத்தை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 5:6 இப்படி சொல்லுகிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறது என்னன்னா அதை படிக்கணும், அதை வாசிக்கணும், அப்புறம் அதை கத்துக்கணும். மன்னிச்சுக்குங்க, திரும்பி தாழ்மையோட தயவோட சொல்றேன், படிக்கணும், வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. வாசிப்பது வேற, படிப்பது வேற, கற்றுக்கொள்வது வேற, பயன்படுத்துவது வேற. அப்ப பைபிள் வாசிப்பது என்பது அங்க போய் நிக்கணும், அதுதான் பைபிளுக்கு நாம கொடுக்கிற மரியாதையாக இருக்கிறது. 119:131 நான் என் வாயை திறந்து மூச்சிறைத்தேன், உமது கட்டளைகளுக்காக நான் ஏங்கினேன் ஆன்னு காத்திருந்தாராம். ஏங்கினாரா அவரு? வசனம் சொல்லுகிறது 119:174 கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன்,
உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என்ன சொல்றாரு? கர்த்தாவே உமது ரட்சிப்புக்காக நான் ஏங்குறேன், உமது சட்டம் தான், உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய பைபிள் தான் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி சொல்லுகிறார். ஆம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பைபிளுக்கு மரியாதை கொடுக்க கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நெகேமியா 8:3 தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, வாசிக்கணும். நாள் முழுசும் உட்காந்து வாசிக்கலாமா? வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு அரை நாள் முடிவெடுங்க. இந்த புது ஆண்டுல ஒரு 2-3 மணி நேரம் முடிவெடுங்க. தனியா உட்காருங்க, இல்ல குடும்பமா உட்காருங்க. அன்னைக்கு சாப்பாடே வேண்டாம், ஒரு உபவாசம் கூட இருக்கலாம், இல்ல அரை வைத்து சாப்பாடை கூட சாப்பிட்டுட்டு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அதிகாரமாக வாசியுங்கள். ஜனங்கள் என்ன ஆர்வமா, என்ன விருப்பமா இந்த காரியங்களை செய்தார்கள்? கவனமாக வாசிக்க கேட்டார்கள். நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஒரு 6 மணி நேரம் இந்த மக்கள் நின்று அந்த வாசிக்கப்பட்டதை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. அப்போஸ்தலர் 17:11-12 பார்க்கிறப்ப, தெசலோனிக்கையில் உள்ளவர்களை காட்டிலும் வசனத்தை ஆராய்ந்தவர்களை நற்குணசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த மக்கள் செய்தது, மரியாதை கொடுத்தார்கள். நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். கவனிக்கலாமா? 8:4-6 வாசிக்க கேட்கலாம். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். என்ன அழகான காரியம் பாத்தீங்களா? காலு மேல காலு போட்டுட்டு படிக்கிறது, படுத்துக்கிட்டு பிரசங்கம் கேட்கறது, படுத்துக்கிட்டு ஜோபம் பண்றது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால அதெல்லாம் பெரிய குற்றம் அப்படின்னு குற்றப்படுத்தல, இப்படித்தான் செய்யணும்னு யாரு மேலையும் திணிக்கல. ஆனால் அந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தங்களுடைய நிலையை மாற்றி வைத்துக் கொண்டார். ஏன்னா கவனம் செலுத்த முடியும் அப்பொழுதுதான். 6 வசனத்திலே, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமீன் ஆமீன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். ஜபம் பண்ணும் பொழுது கைகூப்பி தலையை தாழ்த்தி ஏன் பண்றாங்கன்னு இப்ப புரிகிறதா? எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் வார்த்தைக்கு. வசனம் வாசிக்கப்படும் பொழுது, வாசித்து முடிக்கப்பட்ட உடனே கைகூப்பி ஆமேன் என்று சொல்கிற மனோநிலை இந்த மக்களுக்கு இருந்தது. என்ன ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை! கடவுளுடைய வார்த்தையின் மீது ஆழமான நிலையான பக்தி அவசியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். கவனித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா மரியாதை கொடுக்கறன்னு அர்த்தம் என்ன பாத்தீங்களா? நீங்க இப்படி சொல்றீங்களே, அப்ப நான் என்ன செய்யணும், என்ன என்ன மாத்திக்கணும், என் முடிவை நான் எப்படி நிறுத்தணும், அதுக்கு பதிலா நான் வேற என்ன துவங்கணும், அதுதான் அதற்கு கொடுக்கற மரியாதை. அப்போஸ்தலர் 2:37 படிச்சு பாத்தீங்கன்னா, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, வசனம் கேட்க கேட்க இன்னைக்கு போயிட்டு வந்தேன், ஆறுதலா இருந்துச்சுங்க, உற்சாகமா இருந்துச்சுங்க. நான் அடிக்கடி செய்தியில சொல்ற காரியம், உற்சாகமும் ஆறுதலுக்கும் தேடி போவதை விட நம் ஆத்துமா சுத்தம் பண்ணும்படியாக செய்திகள் நம்மை குத்தி கிழித்து தூய்மையாக்கும்படியாக நம்மை அனுமதிக்க வேண்டும். கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு, போதித்து, புத்தி சொல்லு. ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்றவர்களாய் இருக்கப்படும்படியாக கிறிஸ்துவின் வருகையில இருக்கணும்னா, வசனம் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு பிரசங்கமும் நம் இருதயத்தை கிழித்து சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது இருபுறமும் தெளிவான வெட்டக்கூடிய சக்தி உள்ள ஒரு பட்டயத்தை போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. பார்த்தீர்களா? நாம் மறுபடியும் பிறந்தது இந்த வசனத்தினாலே. அப்ப அதுக்கு உயிர் இருக்கிறது. எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்! 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? கவனிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னு இப்ப புரியுதா? நாம தகுதி இல்லாம இருக்கிறப்பே ஒரு வழிய வந்து நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னில் அன்பு கூறுகிறேன். உலகம் முழுவதும் உறக்க ஒரு சத்தம் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது. உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற சத்தம் 2000 ஆண்டுகளாக இந்த உலகம் முழுவதும் உறக்க சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை தேடி வந்து கற்றுக்கொண்டு இந்த அன்பை அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட பொக்கிஷம், சொத்து, சம்பத்து கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம் பிரியமானவரே. அவருடைய வார்த்தையை வாசிக்க சொல்லி அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பிலே துக்கப்படாமல் அழாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பைபிளுக்கு மரியாதை கொடுங்க, ஆசை கொள்ளுங்கள், அதன் மீது கவனம் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த மரியாதையை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க உன்னதத்தின் தேவன் உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த புத்தாண்டிலே பைபிளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பைபிளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பைபிளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அது எப்படி என்று ஆழமாக தினசரி 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 நாங்கள் எங்களை ஞாபகப்படுத்தி செயல்படுத்த எங்களோட பேசியிருக்கிறீர். அழாமல் ஆனந்தமாய் இருக்க, துக்கப்படாமல் ஆறுதல் அடையும்படியுமாக இருக்க உம்முடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314141. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214141 மற்றும் 9244314141. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625,
0116 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